ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ், நான் உசாட. இந்த வீடியோவில் நம்ம ஐலாண்டை நம்ம ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மைசேலம் பிளாக் எல்லாத்தையுமே கிளாஸ் பிளாக்காக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ரோடு போட போகிறோம், அதை சுற்றி பில்டிங்ஸ் கட்ட போகிறோம். இதில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோவையும் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செருப்பால் அடிங்க, விளக்க மாத்தல் அடிங்க, இந்த இதை ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம். ஸோ போன வீடியோவில் நம்மகிட்ட ரெண்டு ஸ்னிஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வந்து 5 ஸ்னிஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணுறேன். போன வீடியோ முடிச்சக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், அப்போ தான் கண்டுபிடிச்சேன் கிராஸ் பிளாக் வந்து மைசிலியாவாக மாறாது அப்படின்னு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டேங்க போங்க. இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மைசிலியம் பிளாக்ஸையும் நம்ம கிராஸாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் நெட்லேருந்து கண்டுபிடிச்சேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம ஷவல் வச்சுக்கிட்டு இப்படி வந்துருச்சா, இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோ எடுத்து இப்படி நம்ம எல்லாத்தையும் உடச்சு விட்டோம் அப்படின்னா இது எல்லாமே தண்ணி இல்லாத காரணத்தினால திரும்ப டேர்ட்டாக மாறிடும். இது டேர்ட்டாக மாறினோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதோட இப்படி கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இந்த கிராஸ் வந்து இங்கே பரவிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கமான், ஓகே. ஸோ இது வந்து இங்கே மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் படுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த பிளாக் எல்லாமே கிராஸாக மாறணும். இப்போ என்னன்னா இது ரெண்டுத்தையும் டச் பண்ணாமல் வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, நோ வரிஸ், நம்மளோட பேசிக் பக்கத்தில் இருந்துக்கிற எல்லா ஏரியாவும் நம்ம தூக்க போகிறோம். இது எல்லாத்தையும் தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு டைமண்ட் ஷவல் யூஸ் பண்ணுறதுக்கு போல வேறு ஏதாவது ஷவல் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அது பெட்டர் ஆப்ஷனும் தோணுது எனக்கு. ஸோ முதல்ல நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபுல்லாக ஏரியாவே நம்ம பாத் பிளாக்ஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஹோ வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ப்ராக்ரெஸ். ஸோ ஓரளவுக்கு ஒரு சரி ஏதோ பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ ஹோ வச்சு டேட்டா மாற்றணும். சரி, இப்படி பண்ணிட்டோம்னா இது வந்து டேட்டா மாறிடும், ஏன்னா தண்ணி இல்லாதனால. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இடத்துல கிளியர் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே வந்து டேட்டா மாற்றியாச்சு. ஸோ இப்போ அது ஸ்லோவாக வந்து இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவும். ஸோ டன். இப்போ என்னன்னா நிறைய பிரச்சனை இருக்குது கைஸ். இப்போ இந்த வில்லேஜர் ஃபார்ம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, அப்புறம் இந்த மெலன் ஃபார்மு, இந்த ஏஃப்கே பண்ணுற இடம். ஸோ இப்போ தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் நம்ம திரும்ப அடுத்த ஒர்க் ஆரம்பிக்கணும். நான் தேவையில்லாத இடத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கேன். பதாகப்பட்டது பார்த்தீங்கன்னா தலைவன் லூஸ் மாதிரி ஏதோ பண்ணுறான், அதனால் அவன் 1000 பிரச்சனை இருக்கான். வேற நடுவில் பூந்து ஏதோ பண்ணுறேன், போனாங்க. ஐ ஆம் சாரி. ஸோ நம்ம ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கிராஸ் பிளாக்கே வச்சு மூடிடலான் இருக்கேன். எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, இது ரொம்ப மெத்தட் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி மாற்றி. திஸ் திங் இஸ் ஸ்லோ, பட் இதே வந்துட்டு ஓகேவா ஒரு பார்டர் மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த உடச்சி விட்ருவோம். இந்த இடத்த உடச்சிட்டு அதே பிளாக் எடுத்து இப்போ இந்த ஃபாஸ்ட் பிளேஸ்மெண்ட் பிளாக்கையும் வச்சு எனக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோன்னே தெரியல. ஐயோ ஐயோ, என்னடா ஏ, என்னோடய அறிவு கண் திறந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஏன் மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹைட்டு மெயின்டைன் ஆகணும். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் ஏன் மாற்றணும்னா இந்த ஹைட்டு நம்மளுக்கு தேவை, அதனால் நம்மளுக்கு அப்படியே மாற்றிட்டோம். இப்போ இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து ஹைட்டு மெயின்டைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷவலை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு அவுட்லைன் போட்டு அந்த பிளாக்குள்ளே இருக்கிற எல்லா பிளாக்கையும் நான் டெலிட் பண்ண போகிறேன். அதாவது இப்போ இதான் அவுட்லைன் வச்சுக்கோங்க, இந்த அவுட்லைன் போட்டோம்னா இதுக்குள்ளே வந்து மைசிலியம் இருந்துச்சுன்னா அந்த மைசிலியம் வந்து டெலிட் பண்ணிடணும், அதாவது உடச்சி விட்றணும். அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் பிளாக்கை வச்சு விட்டாலே ஃபுல்லாக கிராஸாக பரவிடும், அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. நம்ம இப்படி பண்ணிடலாமே, நான் இவ்வளோ நாள் இது யோசிக்காமல் இருந்தேன். ரைட், ஓகே கைஸ், ஐ ஃபவுண்ட் அன் வே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைசிலியம் பிளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றி விட்ருவோம். நான் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷவல் செஞ்சுட்டு மொத்தத்தையும் வந்து டெலிட் பண்ண போகிறேன். சரி ஓகே, டூல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ நம்மளோட ஷவலெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் தான் அந்த பில்லேஜர் ஃபார்ம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபார்ம் வந்து இனிமேல் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.21 பேடமோன் வந்து அதே பில்லேஜர் கம்பெனிலேருந்து வராது. ஸோ இந்த இது பேசிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும்னா இங்கே ஒரு ரைடு ஸ்டார்ட் ஆகுமா, இதுலேருந்து கீழே வருவானுங்களா, கீழே வந்ததுக்கப்புறம் அந்த ரைடு கேப்டன் பண்ணாலும் நம்ம திரும்ப பேடமோன் வரும், அதை எடுத்து நம்ம திரும்பவும் ரைடு ஸ்டார்ட் ஆகும், அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட் ஓமன் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ரைடு கேப்டன்லாம் வராதுல்ல, அதனால திஸ் ஃபார்ம் இஸ் ப்ரோக்கன். ஸோ இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது, எஸ்பி வேணுமாடா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டேங்க போங்க.
ஸோ நம்மளோட ரைட் ஃபார்ம் வந்து ப்ரோக் ஆனதுனால இப்போ நம்மளுக்கு எச்பிக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இன்வெஸ்டேஷன் போர்ஷன் இன்ஃபெஸ்டேஷன் போர்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு எச்பி ஃபார்ம் கிட்ட போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ஒரு பொருள் தேவைப்படுது, அதுதான் வந்து அல்லே அல்லை. நம்மளுக்கு அது தேவைப்படுது. ஐயோ பாட்டனே காப்பி அடிச்சு கொடுத்துருவாங்களே, அலை வேணும் கைஸ். இந்த பிள்ளை ஜவர் போஸ்டில் அலை இல்லைல்ல, இல்லை. ஓகே தேங்க்ஸ். ஆஹா சூப்பர் கைஸ், வேலை இருக்கு கைஸ், இருக்கிறது கைஸ். டே டாலர்ஸ் வரீங்களா வீட்டுக்கு போகலாம், வாங்க ப்ரோஸ், லெட்ஸ் கோ, வாங்க ப்ரோ. சாவடிக்கிறானுங்களே, ஏ சும்மா ஆடுறா ப்ரோ, வா ப்ரோ போகலாம். என்ன தெரியுமா காமெடி, இப்போ நான் அந்த சைடில் தான் போகணும், நான் எதுக்கு இந்த சைடில் நடந்து வந்தேனே தெரில. ஆனால் அந்த ஆலை அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆலையை பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவன் போட்டில் உட்காந்தானா நல்லாயிருக்கும், போட்டில் உட்கார முடியும். ஆஹா சூப்பர், போட்டில் உட்காந்துட்டான் அருமை. எதுக்கு போட்டில் உட்காந்தா நல்லாயிருக்கும்னு சொன்னேன், ஏன்னா இந்த இந்த அப்டேட்டை காட்டுறதுக்கு. இங்கே பாருங்க, நம்ம இப்போ போட்டை பிடிச்சி இழுத்துட்டே போகலாம் தர தரன்னு. ஆனால் ஏதாச்சும் பறக்க முடியுமான்னு தெரில. ஓகே இப்போ தர தரேன் இழுத்துருக்க முடியுதுன்னு பாம்மா. ஏ கைஸ் இங்கே பாருங்க கைஸ், வேற மாதிரி இங்கே பாருங்க. அடாடோய், திஸ் இஸ் த ஓபியஸ்ட் அப்டேட் எவர் கைஸ். டேய் மைன்க்ராஃப்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க தெரியுமா, இங்கே பாருங்க கைஸ். ஆஹா அருமை, சூப்பரா பாய்ஸ். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் பில்டிங் கைஸ். இந்த ஆலை இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். வாடா தம்பி, இந்த இடத்துக்குள்ளே இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு, டேய் இந்த பக்கம் வாடா. டேய் அப்பா வண்டாண்டா, எப்பா சாமி, இப்போ இவனை வந்து ப்ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட் தானே. ஓகே தம்பி ப்ளீஸ். ஆஹா ஆமாம் கைஸ், இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் கூல் டவுன் டைமாங்க கைஸ், விளங்கும். சரி ஓகே, இங்கேயே உட்காந்து இவனுங்களை ப்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். எனக்கு வேலையை பிடிக்கல கைஸ், ஐயோ நான் கூல் டவுன் முடியலையே காட். இன்னும் ஒரே ஒரு வாட்டி எல்லா கூல் டவுனும் முடிஞ்சிச்சுன்னா ப்ரீட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. சே இங்கே பாருங்கள், நானே அளவு ஒரே மாதிரி தான் இருக்கணும். சரி, ஆர் வி ரெடி கைஸ்? நோ கைஸ். ஆர் வி ரெடி கைஸ்? எஸ் கைஸ், வி ஆர் ரெடி கைஸ். சூப்பர் கைஸ். ஓகே ஆல்ரைட் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கீழே போயிட்டு அடுத்த கட்டகமான வேலைகள் பண்ணணும். ஓ மை காட் கைஸ், இங்கே பாருங்கள், யூ ஹவ் காட் அ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே டன், ஸோ ஃபார் எவ்ரி திங் இஸ் குட். இப்போ என்ன பண்ணோன்னா, இதுக்குள்ளே இன்ஃபெஸ்டேஷன் பிளாக்ஸை போடணும். ஃபஸ்ட்டு ஒரு நெதர் வாட்டர்த்து போடணும், ஆக்வர்ட் போர்ஷன் ஆயிடுச்சுல. இப்போ ஸ்டோன் போட்டுட்டு இங்கே கன் பவுடர், கன் பவுடர் எடுத்து அதில் போடணும். இப்போ இந்த இன்ஃபெஸ்டர் போர்ஷன் எல்லாத்தையும் தூக்கி இந்த செஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இப்போ இந்த பட்டன் அழுத்தினா ஸ்டார்ட் ஆகணும் ஃபார்ம். ஆஹா ஓகே, இது ஒர்க் ஆகுது. ஓ மை காட் கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ். ஓகே ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. எங்கே என்னோடய டூல்ஸ் எல்லாம் எதுவுமே காணும், என்னடா இது, எடுத்துகிட்டு வந்த ஒரு டூலையுமே காணும். டேய் ஆத்தாடி இரா இரா. ஓ மை காட் கைஸ், என்ன கைஸ் இந்த ஃபார்ம் இப்படி வேலை செய்யுது, இங்கே பாருங்கள் இவ்வளோ சில்வர் ஃபிஷ் வருது. திஸ் ஃபார்ம் இஸ் ஆக்சுவலி குட் கைஸ், இங்கே பாருங்கள் எல்லா டூல்ஸுமே ரிப்பேர் பண்ணிட்டேன். இதில் ரொம்ப நேரம் கூட இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருந்தால் டக்னே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெஸ்ட் போர்ஷன் மட்டும் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த ஆலையை அடி வாங்கிட்டு இருக்கப்போ நம்ம இன்ஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து சில்வர் ஃபிஷ்ஷாக ஸ்பான் ஆகுது. ஸ்பான் ஆகி நமக்கு இந்த இடத்துல வந்துருதா, இந்த இடத்துல வந்தோடனே நம்ம போட்டு அடித்து நம்ம லூட்டெல்லாம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். வெரி குட் ஃபார்ம், நல்லாயிருக்கு. சவுண்டு தான் எனக்கு பிடிக்கல, பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம போய் பிளாக் ப்ளேஸ் பண்ணுவோம் கைஸ். போ கடுப்பான வேலை. Guys, இதுதான் நம்மளோட ப்ராக்ரஸ். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் டேட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மைசிலையுமே கிடையாது, மொத்த ஏரியாவிலும் மைசிலையுமே வலிச்சு எடுத்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் தி ஐலண்ட் ஓவர் நினைக்கிறேன், அதாவது ஹாஃப் தி ஐலண்ட்னா நான் இந்த பாட்டை மட்டும் தான் சொல்கிறேன். இந்த பாட்டை மட்டும் பார்க்குறப்போ ஹாஃப் தி ஐலண்ட் இஸ் ஓவர், நைஸ். அப்பா இன்னொரு பாதி தான் பேசியிருக்கு சார், பாருங்க பக்காவாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓய் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த ஃபுல் ஏரியாவை வந்து அப்படியே மைனஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து அப்படியே நேராக ஒரு கோடு போட்டு அப்படியே இந்த சைட்லேருந்து உடச்சிக்கிட்டே போக போகிறேன். ஓகே லெட்ஸ் கோ. இதோடு நம்மளோட எல்லா பிளாக்ஸையும் ஓரளவுக்கு மைன் பண்ணி எடுத்துட்டேன் கைஸ், சூப்பர். இருக்கிற எல்லா மைசிலியம் பிளாக்கையும் மைன் பண்ணி எடுத்தாச்சு, இதுக்கு மேலே இது வந்து டேட்டா மாற வேண்டியது மட்டும்தான் பாக்கி, நைஸ். ஸோ இதுக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே நடுவில் போயிட்டு நம்ம இந்த டைல்டு பிளாக் பண்ணோம்ல பிளாக்ஸு, இந்த மாதிரி மஞ்சக்கலில் அசிங்கமாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடச்சி விடணும். அப்படி இல்லைனா அது எல்லாத்தையும் வந்து திரும்ப டேட்டா மாற்றணும். அப்படி மாற்றி விட்டோன்னா நம்மளுக்கு எல்லா சைடும் வந்து ஃபுல் கிராஸ் பரவ ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ நம்மளோட பேஸோட ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்து போட போகிறேன். ஸோ இந்த பாத்துலேருந்து நடுவில் இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி எடுத்துகிட்டு போய் அப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி சுற்றி இப்படி போய் இதுக்கு நடுவில் போய் இப்படிக்கே போயிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பாத்துவே. ஸோ இந்த பாத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவோமா? ஆக்சுவலாக லைட்டாக பார்த்து சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நான் யோசிச்சதுனா இப்படி போய் இப்படி போயிட்டு இதுக்கு நடுவில் இப்படி பூந்து இப்படி போகணும்னு நினச்சேன். நான் என்ன பண்ணுறேன்னா இதே எடுத்துகிட்டு போய் அதோட ஒட்டிட்டேன். ஸோ இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து இப்படி வரதை வந்து அங்கேருந்து கனெக்ட் பண்ணணும். ரைட். ஓகே, பாத்வே ரெடி. ஸோ இப்போ வந்து நம்மளோட இதை தூக்கணும். ஸோ டன். ஸோ பாத்வே இஸ் ரெடி கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம்னா, அதான் நான் சொன்ன மாதிரி இதை தூக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளை வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி இதை ஒரு பாண்ட் மாதிரி ஆக்கிட்டு இங்கே ஒரு ஷிப் பில் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த பாண்டே தெரியல, பட் அதான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி மூடிட்டோம் அப்படின்னா அப்படின்னா தெரியணும். இப்போ ஃபஸ்ட் திங் இந்த ஓட்டைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, தண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்குல்ல. ஸோ இதை வந்து கீழே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு அதுக்கு மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உடச்சு விட்றணும். இதான் மேட்டர். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஓகே டன். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து இதை முடிச்சாச்சு. இப்போ இந்த மஷ்ரூமாக எடுத்து உடச்சு தூக்கி போடுங்க. தேவையில்ல சை. ஓகே, ஸோ ஃபுல்லாக அதே தானே ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஓகே. ஸோ ஃபுல் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில் ஆகிடுச்சு. இப்போது இதோட விட்டுடலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா இதோட விட்டுடலாமா அப்படின்னு பார்க்கணும். ஆஹா, வேலைக்கே ஆகாது. நான் கண்டிப்பாக இந்த வந்து இந்த ஹைட்டுக்கு தூக்கியே ஆகணும். இப்போவும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு லேயர் போடணுமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதை ஃபுல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் லேட்டர் ஓரளவுக்கு மேலே வரைய ரெண்டு மூணு லேயர் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓகே, ரைட், சூப்பர். இந்த டெரஃபார்ம் பண்ணுறது, கிராஸை மாற்றுறது, அதெல்லாம் எனக்கு செம்ம போர் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ கடுப்பாகி நான் இப்போ வந்து பில்டிங்கு மூவ் ஆலான் இருக்கேன். அதனால் இப்போ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனஸுக்கு வந்து ஒரு ஃபோனஸ் ஹவுஸ் மாதிரி நான் ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு பிளேஸ் மாதிரி ஒன்று கட்ட போகிறேன். ஸோ அது வந்து இந்த ரெண்டு பிளாக்குக்கு நடுவில் தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம நிறைய லேண்ட் இருக்குது. ஆனால் இந்த சைடு தான் இந்த காப்பர் ஸ்டோன் ஏரியா வந்து மரத்தை மறைச்சு. இது வேறு இப்படி வருஷனா? சரி ஓகே, இந்த காப்பர் ஸ்டோன் ஏரியாவை தூக்கணும். பட் ஃபஸ்ட்டு இதை விட்டு முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். நம்மகிட்ட இப்போது நெதர் பிரிக்ஸ் தான் இருக்குது, சாதா பிரிக்ஸே கிடையாது. கரெக்டாக? ஆமாம். இந்த இண்டஸ்ட்ரி பில்டிங்கை கட்டுறதுக்கு நம்ம நிறைய பிரிக்ஸ் வேணும். அதுக்கு நான் வந்து கிளே மைன் பண்ணலாம் நினச்சேன். பட் ஆனால் கிளே மைன் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேசன்கிட்டேருந்து ட்ரேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணி அவன்கிட்டருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வில்லேஜ் எடுத்து வந்து நம்மளும் நிறைய வில்லேஜ் இருக்காங்களே. ஸோ வில்லேஜ் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. ஓகே, அதான் வந்துட்டான் கைஸ். எக்கச்சக்க பிரிக்ஸ் வாங்க முடியுது கைஸ். இவன் தான் கைஸ் வேறு லெவலு. இது போதுமே, இங்கே பாருங்கள். ஒரே நிமிஷம் தேவையில்ல, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக இல்லை. இது போதுமே தலை, நீ வேற லெவல் தலை. இது மாதிரி ஒரு நாலு பேர் எடுத்தாலே போதுமே. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வில்லேஜர் ட்ரேடிங் சிஸ்டம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த சைடில் அடுத்த வில்லேஜர்ஸ் எப்படி கேட்போம். இந்த கேப்பில் அவனை தள்ளுவோம். ஸோ இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு வில்லேஜர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓர ஸ்டாக் ஆஃப் பிரிக்ஸ் நம்மளால் வந்து கிராஃப்ட் பண்ணுது. ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஸோ இதை வச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வில்லேஜர் எடுத்து வந்து இதுக்குள்ளே போட்டு மேசனை ட்ரேட் பண்ணி முடிச்ச வேண்டியதான். ஓகே கைஸ், லெட்ஸ் சீ. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பிரிக்ஸு, அயன் பிளாக்ஸு, கிரானைட்னு சொல்லி பிளாக் ஆஃப் அயன் 19. இப்போ நான் அந்த பொருள்லாம் போய் கலெக்ட் பண்ண போகிறேன். கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ நம்ம பில்டிங்கு பார்த்தீங்கன்னா காப்பர் பிளாக் தேவைப்படுச்சு. சரி, வந்தமே அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன், ரைடு ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த ரைடை தோக்கடுத்தால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ அதனால தான் தண்டை போடாமல் அப்படியே எஸ்கேப் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். 2000 இயர்ஸ் லேட்டர். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த பில்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது. இன்னுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிரிக்கு முடியலை. இன்னும் ஒரு 8 ஸ்டாக்கு பிரிக்கு வேணும். இவனை எவனும் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஓ மை காட், ரொம்ப கஷ்டம் கைஸ். சரி, இப்போ நம்ம போயிட்டு கட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்மளோட ஃபர்னஸ் ஃபேக்ட்ரியோட சைஸு. ஸோ இது வந்து கரெக்டாக இந்த எஜ் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் நோத்தி வச்சுருக்கலாமோ? சரி, கரெக்டாக இருக்குது கைஸ். சரி, நான் இதை ஒரு அளவுக்கு கட்டிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். நம்ம போட்டு பார்த்து வந்து ஃபேக்ட்ரி உள்ள பூந்து போகுது.
ஐயோ ஐயோ, சரி இதை எப்படி மாற்ற போறேன்னு தெரியல. பிளான் பண்ணுவோம், இதை வேற கலட்டணும், இதை வேற மூடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இது ஒரு என்ட்ரன்ஸ், குட்டி என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோடெல்லாம் இறக்குறதுக்கு ட்ரக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் அது ஓப்பனிங். அதேமாதிரி இந்த சைடில் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும், அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, நான் ஃபுல்லாக முடிச்சு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனஸ் ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. ஃபோனஸ் ஃபேக்டரிஸ் வேற லெவலாக இருக்குது, இது முன்னாடியே பண்ணிருக்கலாம் போல் இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்வே வந்து ரோடு போட போகிறேன். ஸோ அதுக்காக நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கே தப்ப வச்சா விளங்கிடும். சரி ஓகே, அப்படியே ஒன்று ஒன்றா அப்படி அப்படி மாற்றி மாற்றி வச்சு நம்ம அப்படியே பண்ண வேண்டியதான். சரி ஓகே, நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்வே வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஸோ பாத்வே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த பாத் பிளாக்ஸ் தான் நல்லா இருக்கு, பாத்வே நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஏதாவது ஒரு டெக்கரேஷன் மட்டும் சைடில் மட்டும் அவுட்லைன் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஆல் ரைட், ஸோ நம்மளோட பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐலாண்ட் ரெடி, நம்மளோட ஃபோனஸ் ஃபேக்ட்ரி ரெடி, நம்மளோட பாத்வே ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட வில்லேஜ் ட்ரேடிங் ஹாலை சுற்றி நம்ம ஒரு சின்ன ஹட் மாதிரி கட்ட போகிறேன். சரி ஓகே, நான் அப்புறமேட்டு வரேன். ஆல் ரைட், ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து அதை பில் பண்ணுவோம். ஆல்ரைட், நம்மளோட வில்லேஜ் ட்ரேடிங் ஹாலோட வில்லேஜ் ப்ரீடரோட வீடு ரெடி. ட்ரேடிங் ஹால் அப்படியே தான் கிடக்குது. இந்த ட்ரேடிங் ஹாலுக்கு ஏதாவது பண்ணணும். ட்ரேடிங் ஹால் இன்னும் நம்ம பெருசாக பண்ணணும் கைஸ். ஏன்னா இது வந்து பத்தாது, இன்னும் இது எவ்வளோ பெருசுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அதனால் ஃபுல் ட்ரேடிங் ஹாலையும் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை பில் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளோட பேஸ் வந்து கிரிக் நைஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்க. இன்னும் இந்த இடத்த வந்து இன்னும் சுகர் கேன் ஃபார்ம் வச்சு இந்த ஃபுல் ஏரியாவே அப்படியே கவர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போட்டு கட்டலான்னு நினச்சோம், பட் ஆனால் அதை வந்து நான் பாதியிலே விட்டேன், ஏன்னா என்னால் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஹாலை பெருசு பண்ணணும். அது நம்மளுக்கு நம்மளையாக வில்லேஜஸ்லாம் எடுக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் வந்து 2 வாரமாக ஒர்க் பண்ணுறேன். இசை இதுக்கு மேலே நான் வந்து மைன்கிராஃப்ட்லனா நான் மைன்கிராஃப்ட்டில் வருத்துருவேன். ஸோ இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ பண்ணுறது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். சீ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை. பாம் 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 பாம்.